அழகா ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோம். வீட்டில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்குவோம், மூணு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குவோம், உப்பு தேவையான அளவு போட்டுடுவோம், கருவேப்பிலை, பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுருவோம். இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துடுவோம். நல்லா பிசையணும், கட்டி இல்லாமல். அவ்வளோதாங்க, நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது எப்படி உருண்டை பிடிக்கலான்னு பார்ப்போம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி தட்டில் அழகாக வச்சுருவோங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இல்லைன்னா வடை மாதிரியும் தட்டி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும் போது எண்ணெய் கொஞ்சம் நமக்கு கம்மியாகும். பாருங்கள், அழகாக எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்களேன், உடைக்க போகிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.